பூண்டு வாயு தொந்தரவு நீக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இந்த பூண்டுகை பற்றி தெரியாத பல விஷயங்களை சுவாரஸ்யமான தகவல்களை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் பூண்டில் அல்லிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் வந்து இருக்குது இது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கக்கூடிய சக்தி கொண்டது பூண்டை வந்து பச்சையாக சாப்பிடும்போது தான் இதோட முழு பயணம் வந்து நமக்கு கிடைக்கும் தினமும் வந்து ஒரு பல்லு இல்லை ரெண்டு பல்லு பூண்டு வந்து நம்ம சாப்பிட்டாலே போதும் நீங்கள் வந்து சமைக்கும் பொழுது பார்த்துருப்பீங்க பூண்டெல்லாம் தட்டி போட்டு சமைப்பாங்க ரசம் தாளிக்கும்போதோ இல்லை ரசத்தில் கலந்தோ வந்து புளி கரைக்கும் பொழுதோ வந்து பூண்டு பல்ல வந்து நல்லா த தோளோட தட்டி போடணும் தான் இந்த வேதிப்பொருள் வந்து சரியான விகிதத்தில் நமக்கு கலக்கும் தோலோடு இப்படி நம்ம போடுறதுனால தான் இடித்து போடுறதுனால தான் அந்த அல்லிசின் அப்படின்ற அந்த வேதிப்பொருள் வந்து வெளிப்பட்டு நமக்கு வந்து முழுமையாக கிடைக்குது இதய நோய் வராமல் வந்து தடுக்குது நமக்கு ஆஸ்துமா நுரையீரல் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பல நோய்களுக்கும் இந்த பூண்டு வந்து ஒரு நல்ல மருந்தாக வந்து பயன்படுது பூண்டில் ஒமேகா த்ரீ அப்படின்ற ஒரு நல்ல கொழுப்பு வந்து இருக்குது இது வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் வந்து குறைக்குது அதிகமாக்காமல் குறைக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு பொடி தனியா பொடி பூண்டு பொடி தேங்காய் பொடி இந்த மாதிரி நிறைய பொடி வகைகள் வந்து செஞ்சு நம்ம சாப்பாட்டோடு கலந்து சாப்பிட்றோம் இல்லையா இந்த பொடி வகைகள் செய்யும் பொழுது கடைசியாக பூண்டை தோளோட அதாவது முழு பூண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லேசான அந்த தோலை நீக்கிடுவாங்க உள்ள பூண்டு பல் இருக்குது இல்லையா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோலை வந்து நீக்க மாட்டாங்க அந்த தோலை அந்த தோலோடு அந்த பூண்டை கடைசியாக பொடியில் போட்டு நல்லா தட்டி நமக்கு வந்து பொடி தயார் பண்ணி கொடுப்பாங்க இது ரொம்ப நல்ல பழக்கமாக இருந்தது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பச்சையாக அந்த பூண்டு வந்து நம்ம உடம்புக்கு வந்து சேரும் இல்லையா அது ரொம்ப நல்லது அந்த காலத்தில் வந்து காதில் சீழ் வ வழியுது வலி இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு பல்லு பூண்டை வந்து தோலை உரிச்சிட்டு அதை வந்து தட்டி ஒரு லே மெல்லிசான ஒரு துணியில் சுற்றி காதில் வந்து வச்சிருவாங்க அந்த காலத்தில் பெரியவங்க அந்த உடனே எடுத்த உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போக மாட்டாங்க கை வைத்தியமாக அந்த காலத்தில் இதை வந்து இருந்தாங்க பாலை வந்து பூண்டில் வேக வச்சு மஞ்சத்தூள் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா மார்பு சளி வந்து சரியாகும் இருமலம் வந்து குறையும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த சளியை வந்து குறைக்கக்கூடிய சக்தி பூண்டுக்கு இருக்குது நம்ம கிச்சன்லேயே வந்து மருத்துவ குணம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருள் பொதுவாகவே தென்னிந்திய சாப்பா சமையலறையில் இருக்கிற மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் இப்படி எல்லாமே வந்து மருத்துவ குணம் உடையது தான் ஆனால் இதுலேயே எது ஃபர்ஸ்ட்டு நிற்கும் அப்படின்னா இஞ்சி பூண்டு இந்த இஞ்சி பூண்டுக்கும் அவ்வளோ மருத்துவ சக்தி இருக்குது பொ பொதுவாக நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய எல்லா மசாலா பொருளுமே வந்து மருத்துவ குணம் உடையதாக தான் இருக்குது எல்லாமே எல்லா வித பிரச்சனைகளுக்கும் வந்து ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியது தான் அதில் ஃபஸ்ட்டு எதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு தான் சொல்லலாம் பூண்டு உரிச்ச உரிச்சோம்னா வரும் இல்லையா தோல் இந்த தோல் எல்லாம் நழலில் காய வச்சு அந்த காலத்தில் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கும் குழந்தைங்களுக்கும் தலைக்கு ஊற்றின பின்னாடி சாம்பிராணி புகையில் போட்டு காட்டுவாங்க இப்படி காட்டுறதுனால அது நல்ல கிருமி நாசினி அப்படின்றதுனால இந்த மாதிரி குழந்தைங்க குழந்தைங்களுக்கும் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கும் வந்து ரொம்ப நல்லா பயன்பட்டு வந்திருந்தது இது வந்து அந்த காலத்தில் ஒரு பழக்கமாகவே வச்சுருந்தாங்க குழந்தை பெற்றா இந்த மாதிரி தலைக்கு வந்து இந்த தோ பூண்டு தோலெல்லாம் காய வச்சு சாம்பிராணி புகை போடுறது அப்படின்னு இப்போ வந்து அந்த மாதிரி பழக்கங்கள் எல்லாம் மறைஞ்சே போச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் சளி அதிகமாக இருந்தால் மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இருமல் இருந்தால் இவங்களுக்கு எல்லாம் வந்து பூண்டை உரிச்சு நல்லெண்ணெயில் வதக்கி அது கூட உப்பு மிளகுத்தூள் இதெல்லாம் தூவி நம் ரொம்ப என்ன சொல்ல மிதமான சூட்டோடு இருக்கக்கூடிய சாதத்தில் கலந்து ஒரு கவலை வந்து சாப்பிட வச்சிருவாங்க அந்த காலத்தில் இப்படி ஒரு ரெண்டு முறை சாப்பிட்டாலே நல்ல பலன் வந்து தெரியும் டைரெக்டாக வந்து வெயிலில் வந்து பூண்டை காய வைக்கக்கூடாது அந்த மாதிரி காய வச்சோன்னா ஒரு மாதிரி நொந்து போன மாதிரி ஆகிடும் பூண்டு அதனால் வந்து எப்போவுமே நிழலில் இந்த மாதிரி வ ஓட்டை இருக்கக்கூடிய பாத்திரத்தில் தட்டில் தான் வச்சு நம்ம உணர வைக்கணும் பூண்டை இந்த மாதிரி பூண்டோட மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது நிறைய நம்ம பேசிகிட்டே போகலாம் இந்த மாதிரி பூண்டு பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் வந்து இந்த பூண்டை இந்த மாதிரி தோலோட பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதாவது தோல் அப்படின்னா முழு பூண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய லேசான தோல் வந்து சொல்லலை பூண்டை வந்து பூண்டு பல்லு இருக்கு இல்லையா அந்த பூண்டு பல்லில் இருக்கக்கூடிய தோலை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேசிகிட்ருக்கோம் இதில் தான் வந்து அலிசின் அப்படின்ற வேதிப்பொருள் இருக்குது இதயத்துக்கு ரொம்ப நல்ல நல்லது செய்யக்கூடிய இந்த வேதிப்பொருள் இருக்கக்கூடிய இந்த பூண்டை வந்து நாம் தினந்தோறும் ஒரு பல்லோ ரெண்டு பல்லோ சாப்பிட்டு பயன்பெறலாம்